நான் சொல்றேன் கேளு கூட. அத தர முடியாது. என்னடா பண்ணுவ? உன்னால ஆனது பாத்து போ. ஓவரா பண்ணிட்டு இருக்க. எங்க அப்பா கூப்பிடு பாரு. ஏன் அவருக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி தருவீங்க? இந்த போட்டோல எடுத்துற நகை நட்டு எடுத்து தரேன். வா நல்லா சிங்காரிச்சுக்கிட்டு மண்டபம் பூரா சுத்து முடிஞ்சாலே எச்சால எடு. ஏய் ராதா, என்ன பண்ற? தூங்குற போல இருக்கு ராதா. எனக்கு ஒரு கொரியர் வந்துச்சு. கொரியரா? சொல்ல மாட்டியா? நீ தின்றது மட்டும் ஞாபகம் இருக்கு, மத்ததெல்லாம் இருக்காது உனக்கு. மூணு வேளைக்கு கரெக்டா சாப்பிடறல, கொரியர் வந்தா சொல்ல மாட்டியா? இதை மட்டும் மறந்துடு, ஆனா அவுச்ச முட்டையை மட்டும் மறக்காத. சரி போய் எட்டு வாப்பு. சரி போ. ஏய் போ போ, ஏற்கனவே ஒன்று இருக்கு வீட்டில், நீ வேற வந்து போ. இந்த நாய்க்கு சோறு வைக்கிறியா? இந்த நாய்க்கு சோறு வைக்கிறேன். செத்து போயிருக்கணுமே, இன்னும் உயிரோட போயிட்டு இருக்கு. இதுக்கு தான் கேட்டேன். தேங்க்ஸ். ஏன் என்ன வரந்த? உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் தெரிஞ்சேன்னு வச்சுக்கேன், நீ இருக்க மாட்டேன் அந்த வீட்டில், போயிடுவேன். உனக்கு எப்படி தெரியும்? ஒருத்தவங்களுக்கு வந்தால் கவர் வந்து அது பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு சொல்ற ஒரு மேனஸ் கூட இல்லை உனக்கு. ஆ, யாரா இருக்கட்டும், என்னுடைய பர்சனல் விஷயத்துல தலையிடக்கூடாது இல்லை. நீ கவர் எனக்கு தான் வந்துச்சு, எப்பேற்பட்டு வந்துச்சா? எதுக்கு நீ பிரிச்ச? உன்னை யார் பிரிக்க சொன்னது? உன்னை யார் பிரிக்க சொன்னது? நான் பிரிக்காம யார வேற யார் பிரிப்பாங்க? கூப்பிட்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மனமாலைன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல போயிட்டு என்ன பண்ணேன், சரி இருந்துட்டுமே ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா லக் கிடைச்சா சரி பண்ணி பார்ப்போமான்ட்டு அது போட்டேன். பார்த்தா ஒரு அட்ரஸ்லாம் கேட்டாங்க, கொடுத்தேன். பார்த்தா பொண்ணுங்க ஃபோட்டோவும் அமுச்சு வச்சுருக்காங்க. அதிரியம் பாரு, ஒன்று ஸ்கூல் பொண்ணு, அது ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த ஃபோட்டோ அமுச்சு வச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் உனக்கு ஓவராக தெரியல ரவி. இந்த பொண்ணு கொஞ்சம் செக்ஸியாக இல்லை பார்க்குறதுக்கு? இருக்கும் வேணும் இருக்கு. இங்கே போகிறேன், மாடலாக இல்லை, டெல்லியாக இது பாரு. சரியா போண்டா முக்கியது. என்னையா இது மூஞ்சி மிளகா மரத்துக்கு மூக்கு வச்சா மாதிரி? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, வியாபாரமும் ஆகாது, வியாபாரம் ஆகாது. அம்மா கூட நிற்கிற ஃபோட்டோலாம் எடுத்து அமுச்சுக்குதுங்க பாரு. இது ரெண்டும் வேஸ்ட்டு, அஞ்சு பீஸாக்கு பெறாது. என்ன ரெண்டும் தடி மாடு ஈரு மாடு, இந்த பசுமாடு பல்லு கட்டுற மாதிரி காட்டி நிற்குதுங்க ஃபோட்டோவில். இது கொஞ்சம் பரவாயில்ல.
இது ஓகே. நான் என்ன சொல்றேன், இந்த போட்டோவே ஓகே பண்ணிடலாம். என்ன சொல்ற, நல்லா இருக்கா? நீ பார்த்து சொல்லுறாதா, நீ செலக்ட் பண்ணி கொடுறாதா? அதா ஏய் தபர், எப்படி இருக்க? சும்மா பக்காவா செக்ஸியா? அவசியம் இல்ல. சரியா கல்யாணம் பண்ண போறது நானு, நீயா? யார கேக்கணும்? நடிகர் 36 வயசு பிரகலாம் நடிச்சிருக்காரு. அவங்க பண்றானா நீ பண்ணுவியா? கணக்குப்படி 10 அவருக்கு அப்பா வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு நடிகர் பார்த்தா 56 வயசு, அஜித் குமார் கூட நடிச்சிருக்காரு அந்த ஆக்டர். அவர் பார்த்தா 25 வயசு பிரகலாம் பண்ணிருக்காரு. எதுக்கு அடுத்தவங்கள பாத்து கத்து? அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை தான். என்ன ஆசை? என்னங்க ஆசை? ஏன் நான் கல்யாணம் கூடாதா என்ன? எனக்கு என்ன இருக்குமா? என்ன இருக்குமா? பலம். போறேன் பொறாமையில பொங்குறேன். அந்த ஃபோட்டோலாம் கொடு, நீ ஃபோட்டோ கொடு. இந்த பார், இந்த ஃபோட்டோவில் தான் கிளம்பலாம் போகிறேன். நீ என்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்க. ஆமாம் பண்ண தான் போகிறேன்டி. இப்படி பண்ணுறதில்ல பண்ண தான் போகிறேன். பண்ணி கூட உங்கள் கூடவே வச்சு நான் இங்கேயும் குடும்பம் நடத்துவேன். ஆமாம் நீ என்ன கேட்குறது? நீ பண்ணிட்டு உள்ள வர, நானும் பார்க்குறேன்டா. ஹலோ, பண்ணிட்டு யாராவது உள்ள வருவாங்களா? உள்ள போய் தான் பண்ணுவாங்க. என்ன ஏ சொன்னது? என்ன வயசாயிச்சு? ஒரு 10 வருஷமா 5 வருஷமா எனக்கு வயசாயிடும். அப்புறம் அந்த டைம்ல இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? எனக்கு பலம் இருக்கப்பதாண்டே பண்ண முடியாது. அதெல்லாம் போய் சொல்லி பாரு. அது காரி திட்டுவாங்க. உன் புள்ளைய சைட் அடிக்கிற நிலைமையில இருக்கான். நீ உனக்கு பொண்ணு கேக்குது. உனக்கு பொண்ணு? அவன் என் புள்ளைய சைட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கான். அந்த ஆளுக்கு பார்த்தா உன் புள்ள கல்யாணம் ஆயி அந்த புள்ளைக்கு பேரம் பத்தியே இருக்கு. மண்டபம் பூரா சுத்து முடிஞ்சாரால எச்சல எடு. பெருமைப்படுத்துவேன். பாரு இது பொண்ணு,
புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ட்விட்டர்ல வந்து வாழ்த்து சொல்லுதுன்ட்டு. புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்ல மாட்டாங்க, புருஷனுக்கு விளக்கு பிடிச்சேன்னு சொல்லுவாங்க. நான் போறேன், இதுல இருக்கிற அந்த டெல்லிக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் கூட்டு வந்து அந்த பொண்ணு கூட ஹிந்தியில பேசிட்டே குடும்பம் நடத்துறேன். நீ பாஷை புரியாம திக்கு திணறி ஓட போற பாரு. ஒரு நிமிஷம் ப்ளீஸ் கம் ப்ளீஸ். பொண்ணு பார்த்தேன், இப்போ மாப்பிள்ளை தோழனுக்கு என் ஃப்ரெண்டு இருக்கான் பிரபு, பொண்ணுக்கு வந்து தோழி இல்லை மணப்பெண் தோழி, நீ ஒன்றா வரியா? எனக்கு பதத்தில் எனக்கு பதத்தில் இந்த பொண்ணுங்களா பைத்தியம் சங்கருக்கு பார்த்ததியாது. அதே உன்கிட்ட வருது, உன்கிட்ட ஏன் குடுக்குறாங்க? அவனுக்கு பொண்ணு பார்க்கறானோ அவங்க கிட்ட போக வேண்டியதானே கூரியர்ல. அவங்க அப்பா அம்மா 38 வயசு ஆயா அந்த பையனுக்கு பொண்ணு பார்க்க மாட்டறாங்களா? 90s கிட்ஸ். அதுக்கு தான் அவன சொன்னா, மச்சான் இப்ப நான் அதான் பண்ண கண்டுபிடிச்சு எங்க அம்மா தடுத்துறாங்க. நீ ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணி போட்டோ உன் வீட்டுக்கு வர வச்சு எனக்கு கொண்டாந்து கொடுத்துறான் மச்சான், நான் பார்த்து பண்ணிக்கிறேன்னா. அதுக்கு தான் நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்து போட்டோ வர வச்சேன். இப்படி கூடமா இருப்பாங்க அப்பா அம்மா, புள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகா பார்க்கணும். அவங்க பிள்ளை விட்டு கொடுக்க மாட்டாங்களா? அவங்க புள்ள அவங்க பக்கத்துலயே தூங்கணுமா? என்னைக்குமே குழந்தையாவே இருக்கணுமா? அதுக்கு என்ன பண்றது? அதான் போட்டோ கொண்டாந்தா, சரி கொண்டு போய் கொடுத்துட்டு வரலான்ட்டு. எதுவா இருந்தாலும் சொல்லு என்கிட்ட, புரியுதா? அந்த மாதிரி ஏடா குடும்பம் பண்ணி என்கிட்ட திட்டு வாங்கிக்காத, புரியுதா? நீ எனக்கு திட்டினா தாண்டி என் காதுல தேன் வந்து பாயற மாதிரி இருக்கு. சந்தோஷமா யூஸ் பண்ணி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க நீ. சரி குடு குடு, நான் போயிட்டு வரேன். சரியா, நான் பார்க்கல. அதுல ஒரு போட்டோ எனக்கு. சரி சரி சாரி சாரி சரி சாரி போ போ போ.